ஓகே சார், இப்போ இந்த மிஷினை வந்து வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மாஸ்டர் தேவைப்படுவாங்களா? மாஸ்டர் தேவை. இப்போ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டீ கொடுக்குறோம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ கொடுக்குறோம்னா அதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குங்க? சோ நான் வந்து என்னோட ப்ராமிஸ் னு சொல்லுவேன், 6 to 7 ரூபீஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். சோ இந்த மிஷின் வச்சு பண்ணும்போது எத்தனை லேபர்ஸ் தேவைப்படுவாங்க? நீங்க அதிகபட்ச 2 லேபர் தான் போதும். ஒரு டீ கடையில் ஒரு 4 டு 5 சிலிண்டர் மாசத்துக்கு இருந்தால் தான் ஒரு நார்மலான டீ கடையில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அந்த கேஸோட இது கன்சம்ஷன். ஸோ இப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு பவர் கன்சம்ஷன் இருக்கும்? அந்த மேக்ஸிமம் லவ் பண்ணுற கடைக்கு வந்து 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுற காஸ்ட்டு போகுது, இது கரண்ட் பில்லு வந்துடும் அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இன்ட்ரோலே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அபுல் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு சில மிஷினரிஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எப்படி ஒரு பிஸ்னஸாக எடுத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபுல் என்டர்பிரைஸ் இதை பற்றி சொல்லுங்கள், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஓகே, அபுல் என்டர்பிரைஸுங்கிறது 2017 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, 17 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டோட்டலி எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட் மிஷினரிஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது டொமஸ்டிக்கில் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் கொடுத்த ஒரு பாடம் தான் எங்களுக்கு இது, இந்த மிஷினை கண்டுபிடிச்சது. ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம டெவலப் பண்ண காரணம் வந்து நம்மளே சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த டீ கடையை குடித்தாலும் டேஸ்ட் டோட்டில் மாறுது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் டெய்லி அதை அஃபோர்ட் பண்ண முடியல அந்த காசை. அப்படி பார்க்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு டீ கடைக்காரங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்மளே ஒரு மிஷினை டெவலப் பண்ணி பார்த்தோம். நம்ம ஒரு 8 மாதமாக அது ஒரு ஆர்&டி பண்ணி பார்த்துட்டு ஒரு மிஷினை வந்து இப்போ நம்ம வந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கு, மிஷின் நல்லா இருக்கு, நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், சூப்பர். ஸோ இது என்ன மிஷின், இதை வந்து இதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இந்த மிஷின் வந்து பேசிக்கலி ஒரு ஹாட் பெவரேஜ் மேக்கர், இதான் சொல்லலாம், சிம்பிள் ஹாட் பெவரேஜ் எக்ஸ்பிரஸ். ஓகே, எக்ஸ்பிரஸோ சொல்லணும் அதை. இப்போ இந்த மிஷினில் வந்து நீங்கள் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு பிளாக் டீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸபிலிட்டியான மிஷின். ஓகே, இது எல்லாமே நடக்கிற மிஷினோடது சூப் ஒன்று இதில் பண்ணலாம். இதில் ஒரு ஹைலைட்டாக சூப் பண்ணுறது எப்படி பண்ணி வச்சுருக்கோம், சூப் வந்து நம்ம எல்லாருமே சூப்பை வந்து எல்லா வெசல்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்ட் போய் ஒரு சின்ன ஒரு ஜக்கில் சூப்பை பண்ண முடியுங்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இட் ஒர்க்ஸ், பட் நல்லா இருக்குது, நல்லாவும் அவுட் புட் இருக்கு. நீங்களும் குடிச்சு பார்க்கலாம் அந்த மிஷின். சூப்பர் சார். ஸோ வந்து காஃபி, டீ அண்ட் சூப் இந்த மாதிரி ஒரு எத்தனை ஐட்டம்ஸ் பண்ணலாம் சார்? ஒரு 6-7 ஐட்டம் பண்ணலாம். ஒரு 6-7 ஐட்டம் ஒரே மிஷினில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்ட் பற்றின டெமோ, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்களா? ஸோ ஓகே கைஸ், முன்னாடியே வந்து பார்த்துருந்த மாதிரி இந்த அபுல் என்டர்பிரைஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தோம். அண்ட் அவங்களோட மிஷின் வந்து இருக்குது, ஸோ அதோட லைவ் டெமோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீ ஆர் காஃபி ஷாப் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேஜரான, ஐ மீன் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் இஷ்யூ தான். ஸோ ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, ஒரு மாஸ்டரே டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாமல் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட லைவ் டெமோ தான் காமிக்கிறாங்க. ஓகே சார், இந்த மிஷின் என்ன கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகுது? இந்த மிஷின் வந்து 100% ஸ்டீம் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ நீராவி தர மாதிரி வேலை செய்கிற மிஷின் தான் இது. ஓகே, நம்ம வந்து எக்ஸ்ப்ரோஸோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மாடர்ன் இதில் நம்ம வந்து நீராவியில் தயாரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ இப்போ இது என்ன, ஐ மீன் பவர் என்ன எடுத்துக்குது, கேஸா இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டியா, இது என்ன எடுத்துக்குது? ஓகே, இது வந்து 100% எலக்ட்ரிக் தான். கேஸை ஏன் கொடுக்க முடியாதுன்னா கேஸ் வந்து இந்த ஹீட் ஜென்ரேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, அதனால் எலக்ட்ரிக்லேயே பண்ணுறோம். ஓகே ஓகே, எலக்ட்ரிக் கன்சம்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 8 யூனிட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 600-800 கப் டீ டெவலப் பண்ணலாம். சூப்பர் சார். ஓகே, ஸோ இதோடைய இந்த டெமோ எனக்கு காமிங்க. ஒரு கடைக்காரங்க வந்து இது வச்சுருக்காங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் பண்ணணும், இதில் என்ன நிறையா என்னமோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன, இது என்ன, அண்ட் இந்த அவுட்லெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன? ஓகே, இந்த மிஷினை வந்து நம்ம டிசைன் பண்ணது மொத்தம் 3 ப்ராடக்ட், பேசிக்காக பெவரேஜஸ் ஹார்ட் பெவரேஜஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கோம். இதில் வந்து பேசிக்கலி டீ காஃபி பண்ணுறது, இதுக்கப்புறம் வந்து பிளாக் டீ
மற்றதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு அடிஷனல் என்ன பண்ணுறதுன்னா சூப், இதில் இன்ஸ்டன்ட் சூப் ரெடி பண்ணிக்கலாம், சூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து டீ வந்து டே டைமில் பண்ணாலும் ஈவினிங்கில் கொஞ்சம் சூப் பிஸ்னஸ் இருக்கும். இந்த சூப் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஷினில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஐட்டம் கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்லி ஃபார் பீவரேஜஸ். ஸோ இது லைக் இது எப்படி ஒர்க் ஆகுது சார், இது சொல்லுங்க. ஒரு கடைக்காரங்க காலையில் கடை திறந்தோடனே என்ன வேலை பண்ணுவாங்க? பேசிக்கலி கடை உங்களுக்கு ஓப்பன் ஆனோனே என்ன கேட்குறாங்கன்னா, பவர் பார்க்கறதுக்கு முன்னாடி லெவல் வாட்டர் லெவலை பார்க்க சொல்லிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டரில் தான் வந்து இது ஒர்க் ஆகுது. வாட்டர் லெவல் பார்க்கும்போது அது வாட்டருங்கிறது வந்து பியாண்ட் லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கணும், கீழ லெவலுக்கு போகாமல் கரெக்டாக லெவலை வச்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் காலையில் வந்தோடனே லெவல் குறைஞ்சி கம்மியாக இருக்கணுமே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, பவர் இது ஆன் பண்ணாமல் எல்லா எல்லா வால்வையும் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த வால்வை தவிர இந்த மூணு வால்வையும் திறந்துட்டு, ஸோ நம்ம வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் நம்ம இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் வாட்டரில் ஒரு காலையில் எவ்வளோ தேவையோ ஒரு 3 லிட்டரோ, இதோடைய கெப்பாசிட்டி வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி. 8 லிட்டர் கெப்பாசிட்டி, ஓகே. இப்போ நம்ம டெய்லியும் 8 லிட்டர் ஊற்றுறது அவசியம் இல்லை. ஸோ அதில் தண்ணி இருக்கும்போது நம்ம லெவலை பார்த்துட்டு தண்ணி ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ டிபெண்ட் பண்ண வியாபாரத்தை பொறுத்து தண்ணியை டபுள் டாப்அப் பண்ணிக்கிறோம். ஸோ தண்ணி ஃபில் பண்ணி நம்ம லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு, அதில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எல்லா வால்வையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லா வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டு மிஷினாக மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பவர் ஆன், பவர் ஆன் ஆயிடுது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி முடிச்சோடனே இது ஹீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஃபஸ்ட் டைம் காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம். ஓகே. 10 மினிட்ஸ் அதிகபட்சம். எப்படி ஹீட் ஆயிடுச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? இந்த நீங்கள் பிஎஸ்ஐயில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. இந்த 30 கேஜ் 30 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆகிடும். ஓகே. இப்படி ஈவன் நீங்கள் 10லையும் யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ் பண்ண சொன்னால் ஒரு காலையில் நல்லா ஃபஸ்ட் டைம் போடும்போது 30. ஓகே. ஆனால் 10 பிஎஸ்ஐயிலையும் வேலை செய்யலாம், 10 ப்ரெஷர்லையும் வேலை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஸ் நல்லா ஓட் பண்ணால் 30 பிஎஸ்ஐ இருக்கணும். ஓகே. அது வருது. இப்போ நான் பால் டீ போடுறேன் பாருங்கள். நான் பாலில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஊற்றி, இப்போ நான் ஒரு 4 பேருக்கு டீ ஊற்றுறேன். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி பால் தண்ணியோடு மிக்ஸ் பண்ண பாலும் வச்சுருக்கேன். டீ தூள் டீ போடுறோம்னா டீ தூள் நம்ம டீ தூள் அதே ஆட் பண்ணிக்கிறேன். டீ தூள் எப்போதுமே நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மெஷர்மெண்ட் ஸ்பூனை வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு டீ போடணும், ஒரு 4 பேருக்கு போடணும்னு சொன்னால் ஒரு ஆவரேஜ்லி இந்த ஒரு ஸ்கூப், ஒரு 10 ml 5 ml ஸ்கூப் இது. இந்த ஸ்கூப்பில் ஒரு 1, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்களுக்கு 2 போட்டுக்கலாம். ஓகே. இல்லை 1.5 கூட போட்டுக்கலாம். ஓகே. டீயும் போட்டாச்சு. இப்போ இப்போ இதில் வர இஞ்சி போடணும். ஓகே. அது எது வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இஞ்சி டீ போடுறவங்க இஞ்சி போட அதிலே போட்டலாம். இஞ்சி போடும்போது மட்டும் பாலை கொதிக்க வச்சுட்டு இஞ்சியை போட்டு நல்லது, ஏன்னா பால் தெரிஞ்சிடும். ஓகே. பால் கொதிக்க வச்சு போடணும். ஸோ இது முடிச்ச இப்போ டீ தூளும் போட்டாச்சு. இப்போ இப்போ நான் டீயை வச்சிடறேன் இங்கே முடிச்சுட்டு. இப்போ நான் சுகர் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு இதாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு மெஷர்மெண்ட் ஸ்பூன் எப்போதுமே, ஏன்னா மாஸ்டர் இல்லாத பிஸ்னஸ், மாஸ்டர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பூனில் நான் பெரிய ஸ்பூனில் இது வந்து 10 ml 15 ml ஸ்பூன் இது. ஓகே. 15 ml ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் உள்ளே எடுத்து இப்போ நான் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக திறக்கிறேன். அது கொதிநிலை வரை வரைக்கும். கொதிநிலை வந்த உடனே பால் கொதிச்ச உடனே இப்போ வந்து கொஞ்சமாக வச்சாலும் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ஓகே. இப்போ நிறைய ஆகணும் சொன்னால் ஒரு அது இப்போ ஓகே பாயில் ஆகி மேலே வருது. ஆமாம். இப்போ கொதிச்சிருச்சு, பால் கொதிச்சிருச்சு. இப்போ நான் டீங்கிறதுனால என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் கொதிநிலை விடுங்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு. ஓகே. அந்த டீ தூள் வந்து வேகணுங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சிடறேன். இது தெரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி மூடி வச்சிடறேன். இப்போ தெரிக்காது. நீங்கள் வந்து ஸ்டீல், இது வந்து ஸ்டீலுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீல் பாத் ஜக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கண்ணாடி யூஸ் பண்ணாலும் ஒன்றாகாது, ஒன்றாகாது. ஸோ ஃபுல்லாக வந்து வேக்கம்ல தான் வேக்கணும், ஸ்டீமில் தான் வேலை செய்யும், ஸ்டீமில் வேலை செய்யுது. ஓகே. ஸோ நான் கூட வந்து அந்த டீ அப்படிங்கும் பொழுது அந்த டீ தூள் வேக வைக்கணுமே அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து டீ இதுலேயே வேந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஹார்ட்லி ஒரு 4 பேர் டீ குடிக்கிறதுனால ஒரு அதிகபட்ச டைம் ஒரு 50 செகண்டில் முடிஞ்சிடும். 1 நிமிஷத்தில் டீ ரெடி. சூப்பர். இப்போ 4 பேருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போட்டி. இப்போ தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவும் பண்ணாது, உங்களை மூடி வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக இருக்குது. எந்த விதமான ஒரு டீ கடை வச்சிருக்கா உங்களுக்கு தெரியும். அது இது நிறையா ஒரு 10 கஸ்டமர் விட்டுக்காக வந்துட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அட் டைமில் இதில் எத்தனை பேருக்கு இதில் டீ பண்ணலாம் சார்? நம்ம வந்து 15-25 பேருக்கு முடிச்சிடும் ஒரே டைமில். ஒரே டைமில் இப்போ முடிச்ச உடனே நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம், ஒரு நீட்டாக ஒரு வெள்ளை துணி பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டியதான். இப்படி தொடச்சி ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அது நீட்டாகிடும் உங்களுக்கு. ஓகே. ஒரு ஈர துணி தொடச்சோம்னா நீட்டாகிடும். இப்போ டீ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கண்டிப்பாக குடிச்சு பார்க்கணும், நீங்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறது. ஓகே. ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டைம் நோட் பண்ணிங்கனாலே தெரியும், ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் டீயே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூடாக இருக்குது, டீ நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து யூஸ்வலாக என்ன மாதிரி ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிங்க அப்படின்னா
எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. நான் டேஸ்ட்லேயோ இல்லை எதுலையாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மிஷினை நீங்கள் வந்து ஒரு ஐ மீன் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு நீங்கள் போய் டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் அடுப்பில் போகிறீங்களா இந்த மிஷினில் போகிறீங்களான்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை, அண்ட் ஈஸியாகவும் இருக்குது கூட. ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு எத்தனை பேர் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் சார்? அதிகபட்சம் ஒரு ஆள் ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் போதும். இப்போ இந்த நிறைய மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட்ஸ்ல இந்த மாதிரி மிஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? நம்ம அந்த மிஷினோட சிஸ்டம் ஓன எல்லாமே வந்து பிசிபி ஓட சிஸ்டம்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஹைடெக்கா இருக்கும். ஓகே. அப்ப அதோட மெயின்டனன்ஸ் கூட இப்போ நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்துட்டா நீங்க வந்து எங்கள டெக்னீஷியன் கூப்பிடவே இருக்கும். இந்த மிஷினுக்கு நீங்களே உங்க இது நாங்க அட்வைஸ் ஆன் ஷோர் அட்வைஸ் கொடுத்தாவே நீங்களே பண்ணிடலாம். ஓகே ஓகே. மேஜர் வர்க்குக்குள்ளான இது எதுவுமே கிடையாது. சர்வீஸ் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. ஓகே. யார் வேணா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சூப்பர். நாங்க சொல்ற சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா டீ வந்து மெஷினுக்கு பிரச்சனையே இல்லை. சூப்பர் சார். ஓகே. சோ டீ பண்ணலாம். சோ டீ மாதிரியே தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டோம்னா காஃபி ஆயிடும். இப்ப சூப் சொல்லிருந்தீங்களா, சூப் என்ன ப்ரொசீஜர்? சூப் ஏதா பண்ணி காமிக்கணும்? சூப் ப்ரிபரேஷன் காமிக்கிறேன். ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன வெசல்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் ஊத்திருக்கேன். சூப் பவுடர் வந்து இன்னைக்கு ரெடிமேட் சூப் நிறைய இருக்கு. ஆமா. ரெடிமேட் சூப்னா இந்த மாதிரி நார் சூப்ஸ் மாதிரி நிறைய சூப்ஸ் இருக்கு. அதுலேயே வல்லார சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். என்ன சூப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சூப்னு நார் சூப் தான் யூஸ் பண்ணுங்கிறதுல இப்போ நம்ம சொந்தமாக ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டி பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு பண்ண தெரியாதுங்கும் போது இந்த மாதிரி ரெடிமேட் சூப் வைங்க. இது வந்து 10 ரூபா அடக்கமாகும். ஓகே. ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சூப் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைமர் செட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இப்போ வந்து சூப் பவுடர் கட் பண்ணி போட்டாச்சு. போட்டியாச்சு. பாதி சூப் தான் கொட்டினதுல. சால்ட் இதுக்கு ஆட் பண்ணுங்க இல்ல தேவைக்கேற்ற மாதிரி? தேவைக்கேற்ற மாதிரி. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூனை வந்து ஃபர்ஸ்ட் கலக்கிட்டேன். ஸோ கட்டியாகாம நல்லா கலக்கிட்டேன். இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன மில்க் பேஸ்ட் யூஸ் பண்றதுனால, டீ போடுறதுனால, இது யூஸ் பண்றதுனால இந்த ஏரியால வந்து மில்க் சூப் வாட்டர் பேஸ்ட். இது வந்து வாட்டர் பேஸ்ட் வச்சிருக்கேன். ரெண்டு பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்றோம் இப்போ. சூப்பர். இப்போ அந்த வாட்டர் உள்ள கடைசி வரைக்கும் போயிட்டு சூப் ரெடி. அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பெருசாக நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவ்வளோதான். ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டே பண்ணனால ஒரு நிமிஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் to 50 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ரெடி பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது அருமையான சூப்பு, நல்லா சூடாக இருக்கும். பார்த்துக்கணும். ஓ, ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்து. ஓகே. இதை பாருங்க, நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் சூப் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம மேனுவலாக பாயில் பண்ணும்பொழுது அது பெருசே ஆகாது. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி தான் தெரியும். இது பாருங்கள், நல்லாவே இதாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம கடையில் எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு என்னென்ன பண்ணலாம் சார்? ஓகே. இங்கே எக்ஸ்பிரஸ் சோஸ் பண்ணிக்கலாம், கேப்பச்சினோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரியல் டைம் டெமோவே வந்து பார்த்துருந்தோம். ஸோ டேரெக்டாக சார் இதோடைய பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம நேரில் போய் பேசலாம். ஸோ டேரெக்டாக போயிட்டு இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன, அண்ட் இதை வந்து வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது எப்படி, இது என்னென்ன வகையில் வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. ஸோ ஓகே சார், உங்களுடைய டெமோ எல்லாமே பார்த்துருந்தோம். உண்மையாலுமே எனக்கு சொல்ல போனால் இந்த மிஷின் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷூட்டுக்கு உள்ளே வந்து எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு எனக்கு உண்மையாலுமே நம்பிக்கை கிடையாது. ஸோ ஒரு ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய டீ கடை வச்சுருக்காங்க, மாஸ்டர் வச்சு தான் அந்த டீ போட்டுட்ருக்காங்க. மாஸ்டர் டிபெண்ட்டான ஒரு ஃபீல்டு தான் வந்து டீ ஃபீல்டு. பட் ஒரு சின்ன மிஷின் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டே ரொம்ப ஈஸியாக டீ ப்ரிப்பேர் பண்ணது, அண்ட் உங்களோட டீயை குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்தது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்கள் சார், இந்த மிஷின் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் இப்போ நீங்கள் காமிச்சிங்க இல்லையா, இந்த மிஷினோட காஸ்ட் என்ன வருது சார்? ஓகே. இந்த மிஷினோட காஸ்ட் வந்து 30,000 ரூபாய். ஓகே. 30,000. 30,000 இன்க்ளூசிங் டெலிவரியோட சேர்த்து. டெலிவரியோட சேர்த்து 30,000. எனிவே நம்ம லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருக்குது. நம்ம லாஜிக்கு வந்து எனிவேர் அவங்க எந்த கஸ்டமருக்கும் அந்த டோர் ஸ்டெப் வரைக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துறோம் வரைக்கும் நம்ம கொடுத்துறோம். ஸோ 30,000 ரூபா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ என்னென்ன மாதிரி செட்டப் தேவை? ஒரு கடை வச்சிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு சிலர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கடை நடத்துகிறவங்களுக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம். மிஷினை பண்ண எப்படி செட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் த ஸ்டார்ட்அப்ஸ், நியூ ஸ்டார்ட்அப், நியூ என்டர்பிரனர்ஸ்க்கு வரவங்களுக்கு நம்ம எப்படி வரோம்னா, டீ மிஷின் ஒன்று கொடுக்காம அவங்களுக்கு செட்டப்போட ஐடியா கொடுக்குறோம் நம்ம. ஓகே. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் அவங்களுக்கு என்ன பட்ஜெட்னு ஒதுக்கிட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு லொக்கேஷனை கொடுத்தாங்கன்னா
நம்ம அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஒரு செட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இது வந்து வேல்யூ ஆடடா சர்வீஸா பண்றோம். சோ நம்ம முதல்ல இருந்து பெரிய प्रॉफिट எடுப்போம் அப்படிங்கற கான்செப்ட் கிடையாது. என்ன காஸ்டோ ஓபனா கொடுத்துறோம். உங்களுக்கு வந்து மிஷன் பிளஸ் அவங்களுக்கு ஆம்பியன்ஸ் முக்கியம். கஸ்டமர் வந்து ப்ளசன்ட்டா குடிக்கணும்ங்கிறது. சூப்பர் சார். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களோட செட்டப் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது ரெண்டு விதமான பிசினஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து தனியா கடையா வச்சும் பிசினஸ் பண்ணலாம். சோ இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட்ஸ்ல கேஃபட்டீரியாவா வச்சிருப்பாங்க. ஒரு தியேட்டர்ஸ்ல வந்து ஒரு கியோஸ்க் மாதிரி வச்சு பண்ணலாம். மால்ஸ்ல கியோஸ்க் மாதிரி வச்சு பண்ணலாம். சோ இந்த செட்டப் இருக்குங்களா? டீ கவுண்டர் அந்த டீ மிஷினோட சேர்த்து என்ன காஸ்ட் வருது? அதோட இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா, ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் கூட மாடுலரா பண்ணலாம்னு சொன்னா, ஒரு 50 to 75,000 rupees. 50 to 75,000. ஆமா, 50 to 75,000 நம்ம ஃபுல் அவங்க பிராண்டிங்லேயே பண்ணி கொடுப்போம். இல்லை எங்கள் பிராண்டிங் யூஸ் பண்ணோம், நாங்கள் அலோவ் பண்ணுறோம் எங்கள் பிராண்டிங் பண்ணுறோம். சூப்பர் சார். ஓகே. ஸோ இப்போ ஒரு 50 to 70,000 rupees போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டீ கடை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தேவைப்படுவோம். ஸோ இந்த மிஷின் போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்பொழுது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவை சார்? ஓகே. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட் திங் இங்கே இந்தியாவில் நடக்கிற தப்பு என்னன்னா, கேஃப்டேரியாவை வந்து கேஃபேயை வந்து ஹோட்டல் ஆக்கிடுறாங்க. ஹோட்டலில் வந்து கேஃப்டேரியா ஆக்கிறாங்க. இங்கே என்ன தேவை, நம்ம டீ மட்டும் தான் விற்கிறோம், டீ வடை விற்கிறோம், அதுக்கு மட்டும் தான் வேலை செய்யணும் தவிர நம்ம வந்து தோசை இட்லி நம்ம அதெல்லாம் டிஃபன்ஸ் எல்லாம் விற்கலை. நம்ம விற்க போது டீ ஸ்நாக்ஸு அவ்வளோதான் விற்க போகிறோம். ஓகே. அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிக்கணுங்கிறது நம்மளோட ப்ரைம் இது. ஸோ ஒர்க்மேனுங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பேசிக்கலி ஒரு டீ மேக்கரு, ஒரு ஃபார் எமர்ஜென்சிக்கு ஒரு கையால் வச்சுக்கலாம். ஓகே. ரெண்டு பேர் இருந்தால் போதும். அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கூட ஒருத்தராக ரெண்டு பேர் கூட ஒரு ஃபேமிலியாக கூட பண்ணலாம். ஃபேமிலியோட ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சிங்கிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ அடிஷனல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணலாம், மற்ற இது பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார். அண்ட் நான் உங்களோட மிஷினோட டெமோ வந்து பார்த்துருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கரண்ட்டில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ பவர் இல்லாத டைமில் நம்ம இதை யூபிஎஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியுங்களா? இல்லை, இப்போ வந்து பேசிக்கலி ஸ்டீம் ஜெனரேஷன் மிஷின். அப்போ வந்து யூபிஎஸ் உடைய பேக்கப் பத்தாது அதுக்கு. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இது வந்து பவருங்கிற இல்லாத நேரத்தில், இன்னைக்கு காலகட்டம் வந்து பவர் கட் ரொம்ப குறவும், பவர் ஜென்ரே இதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஹார்ட்லி போனால் ஒரு ஒரு மணி நேரம் போகுது, ஒரு 10 நிமிஷம் போகுது, அதுக்கப்புறம் ரன் ஆகிடுது. மாதத்தில் ஒரு வாட்டி பவர் ஷட் டவுன் பண்ணுறாங்க, ஒரு ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும். சின்ஸ் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னால இதுக்கு ஒரு வேல்யூவேட்டடாக ஒரு ஜெனரேட்டர் மினி காம்பாக்ட் ஜெனரேட்டராக வாங்கிக்கிறது நல்லது. இந்த ஜெனரேட்டர் காஸ்ட் வந்து நம்ம புதுசுதான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட்ஸே வாங்கிக்கல, ஏன்னா நமக்கு ஃபுல் டைம் யூஸ் கிடையாது. ரேர் கேஸ்ல மட்டும் ஆப்ஷனல் கேஸ் தான் வச்சுக்க போறோம். ஓகே. ஓகே சார். அண்ட் இப்போ மேஜரா இந்த மாதிரி குக்கிங் ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ ரீசெண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் விலையேற்றம் தான். ஸோ ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் இப்போ இருக்கு. ஏன்னா ஒரு டீ கடை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மாசத்துக்கு 4 to 5 சிலிண்டருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 சிலிண்டராவது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய காஸ்ட்டுக்கும் இதோடைய நம்ம பவர் கன்சப்ஷனுக்கும் எந்த அளவுக்கு இதாக இருக்கும்? ஓகே. ஒரு பவர் கன்சப்ஷன் சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் இது வந்து மூணு ஸ்லாட்டாக பிரிக்கலாம். இப்போ பீக் சீசன், அன்பீக்கு, செமி பீக்கு, அப்புறம் ஃபுல் பீக்குன்னு சொல்லலாம். ஃபுல் பீக்குன்னு வரும்போது மார்னிங் 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஃபுல் பீக் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ பீக் ஹவர்ஸ் ஓடும்போது ஒரு சராசரி ஒரு சின்ன கடை ஒரு 100 டீ ஓட்டுவாங்க, ஒரு நல்ல கடை ஒரு 300 டீ ஓடுவதும் ஓட்டுவாங்க, நல்ல பெரிய கடை 500 டீ ஓட்டுவாங்க. ஸோ இந்த கன்சம்ஷன் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு 400 டீ ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மூணு ஹவரில் ஒரு 400 டீ ஓட்டினோம்னா ஹையஸ்ட் 5 யூனிட் கரண்ட் எடுக்கும். ஓகே. 5 யூனிட்ங்கிறது ஒரு யூனிட் 40 ரூபா, 8 ரூபா, 8 to 5, 40 ரூபா உங்களுக்கு யூஸ் ஆகுது காலை நேரத்தில். அதுக்கப்புறம் பிரேக் ஹவர்ஸில் வந்து யூசேஜே கிடையாது உங்களுக்கு. அப்போ நம்மளோட இதில் உள்ள ஒரு பவர் சிஸ்டம் வச்சுருக்கோம், ஆட்டோ கட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அதோடைய சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பவரை ஸ்டாப் பண்ணிக்கும், எடுத்து கன்சியூம் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம தேவைப்படும் போது ஆட்டோ ஆன் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி எடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 யூனிட்டை கன்சியூம் பண்ணுறோம். ஓகே. 10 யூனிட்ங்கிறது 80 ரூபா, ஒரு 100 ரூபாக்குள்ள தான் கரண்ட் பில் வந்து 100 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபாக்குள்ள நிற்கும். ஒரு சிலர் வந்து ஒரே டைமில் வந்து காஃபி கேட்குறாங்க, அதில் வந்து சக்கரை ஜாஸ்தி சக்கரை கம்மி, டீ கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த மிஷின்? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார். ஸோ ஒரு காஃபிக்குனா காஃபி வெசல் வச்சுக்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற வெசல் வந்து பெரிய வெசல் கிடையாது. ஒரு ஜக், ஸ்டீல் ஜக் யூஸ் பண்ணால், ஸ்டீல் ஜக் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு 8 ஸ்ட்ரோக்கில் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு டீயும், ஒரு 15 பீப்புளுக்கு போகிற 15 பேருக்கு போகிற டீயும் ரொம்ப ஈஸி, ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு மேக்ஸிமம் 45 செகண்ட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு 15 பேருக்கு டீ ரெடி பண்ணிடலாம். ஓகே. காஃபி அதே மாதிரி, சுகர் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். சப்போஸ் தேவையில்லைன்னு சொன்னால் வெறும் டீ மட்டும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சுகரை தனியாக போட்டு கொடுக்கலாம். ஓகே. 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 ஸோ அதனால ஒரு பிரச்சனைகள் கிடையாது. ஒரு டீ கடை வச்சிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு அது வந்து வெளியே தெரியாத ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில்
ஒரு 8 மணிக்கு ஒரு 5 லிட்டர் பால் ஊத்துறாங்க அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அது வரும்போது கொதிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி கொதிக்க வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா 5 லிட்டர் பால் அப்படிங்கிறது ஒரு 4.5 லிட்டர் பாலாக கம்மியாகும். பட் இந்த கேஸில் வந்து எப்படி இருக்கும் சார்? இந்த டீ பண்ணும்போது உங்களுக்கு வந்து பால் வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்காக வச்சுக்க போகிறோம். ஃப்ரெஷ் மில்காக வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிக்ரீசிங் லெவல் கிடையாது. பால் வந்து எப்போதுமே அந்த லெவல்லே இருக்கும் உங்களுக்கு, அந்த குறையாம அப்படியே இருக்கும். நம்ம வந்து அதில் வந்து ப்ராஃபிட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் தேவைப்படும் மட்டும் தான் பாலை ஊற்றி அப்போ தான் பாயில் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜுங்கிறது இல்லை. ஓகே. அண்ட் இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம ஒரு எந்தளவுக்கு ஒரு மாஸ்டரை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமோ அதுவும் அதே அதுக்கு ஈக்குவலான தான் இந்த மிஷினை நம்பி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்கான சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? இதோட வாரண்டி எப்படி இருக்கும்? இதுக்கான சர்வீஸ் ஏதாச்சும் ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுமா? பேசிக்கலி சர்வீஸ் வந்து நாங்கள் சொல்கிற கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜீரோவாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம சர்வீஸ் 100% கொடுக்குறோம். எங்களுக்கு சர்வீஸ் பார்ட்னர்ஸ் அது அந்த ஏரியாவில் வச்சிருக்கோம். ஸோ அவங்க அந்த ஃபால்ஸ் ஏதாவது மேக்ஸிமம் ஃபால்ஸ் தான் பார்த்தோம். மினிமம் ஃபால்ஸ் அவங்களும் அட்டன் பண்ணிக்கலாம், அவங்களும் பேசிக்கலாக பார்த்துக்கலாம். எல்லாமே கண்டிஷனலி நாங்கள் சொல்கிற கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஓகே. அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லை. ஓகே. ரெண்டாவது மிஷினுடைய ஹேண்ட்லிங் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. யார் வேணால் ஒர்க் பண்ணலாம், யார் வேணால் அதை இது பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த வித ஹார்ம்னஸும் இல்லை. ஓகே. அண்ட் இந்த ஹார்ம்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகக்கூடியது, ஒரு டிக்கெட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தண்ணி மேலே படுறது இது மாதிரி இருக்கும். இதில் நம்ம எர்த்தடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இல்லை, 100% அந்த மாதிரி தண்ணிக்கு ரொம்ப யூசேஜ் ரொம்ப குறவு தான் இடத்துல. இப்போ இந்த இருக்கப்படுறதும் தண்ணி யூசேஜ் ரொம்ப குறவாக தான் இருக்க போகுது. அதனால தண்ணி பட்டு எர்த்தடிக்கிறது இல்லை. பேசிக் கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் யூஸ் பண்ணால் போதும். அதான் கேட்கணும். சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலே சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான் போதும். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷின் பற்றியும் அதோட யூசேஜ் பற்றியும் சொல்லியிருந்தீங்க, லைவ் டெமோவும் காமிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர் சார்? உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? நீங்கள் என்ன பேசிஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே. இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். எங்கள் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு பேங்கிங் பண்ணிங்கன்னா எங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட பேங்கிங் டீடெயில்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் பேங்கிங் பண்ணிங்கன்னா ஒரு வைர் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை கிரெடிட் கார்டோ எந்த மொமெண்ட்லேயும் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்றோம். கஸ்டமர் பிளேஸ் டோர் டெலிவரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டெமோ வரைக்கும் ரன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இது வந்து நம்ம ப்ரையாரிட்டியாக அந்த மாதிரி பண்ணிட்டு சர்வீஸ் கொடுத்துறோம். ஸோ இப்போ வந்து நேரில் வந்து ஒரு டெமோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்து எடுத்துருக்கோம். 100% எடுக்கலாம். 100% மோஸ்ட் வெல்கம். எங்கள் ஆஃபீஸ் எப்போதுமே இங்கே தான் இருக்குது. 1000 லைட்ஸ் வெரி நியர் டு அண்ணா ஃப்ளைஓவர். ஸோ எல்லாருக்கும் லேண்ட்மார்க் ரொம்ப ஈஸியான லேண்ட்மார்க். ஸோ எனி டைம் வந்து பார்க்கலாம், வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு டீ கடை வச்சு ஒரு டீ ஒரு நார்மலாக வந்து ஒரு 300-400 டீ ஒரு நாள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீக்கு குறைஞ்சபட்சம் ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபாயாவது ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது வந்து ஆட்கள் நம்ம ஒரு 2-3 லேபர் வச்சு பண்ணும்பொழுது அது சேலரியாக ஸ்பிளிட் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான மிஷினரி வாங்கி ஒரு நல்ல ஒரு ரஷ்ஷான ஏரியாவில் வந்து இந்த பிஸ்னஸாக பண்ணோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய பிஸ்னஸ் அந்த டீ பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டீ மிஷின் வேணும் அண்ட் இதுக்கான டெமோ காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. நல்லா பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ. சோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அபுல் என்டர்பிரைஸோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ஒரு டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல ஒப்பீனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் தமிழ் அக்னேஷ். நன்றி, வணக்கம்.